வணக்கம். எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.6 பற்றி பார்ப்போம். அடுத்தது தேற்றம் 3. ஏ மற்றும் பி என்பன இரு மிகை முழுக்கள் மற்றும் ஏ கிரேட்டர் தன் பி எனில் ஏ கமா பியின் மீப்பெரு பொது வகுத்தியானது ஏ மைனஸ் பி கமா பியின் மீப்பெரு பொது வகுத்திக்கு சமமாக இருக்கும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இங்க 4.2 ரெண்டு மிகை முழுக்கள் எடுத்துக்கும். இப்ப 4.2 மீப்பெரு பொது வகுத்தி என்னவா இருக்கும்? 2. அதே போல இப்ப 4-2.2 இதோட மீப்பெரு பொது வகுத்தி என்னவா இருக்கும்? 4-2.2 இதோட மீப்பெரு பொது வகுத்தி 2. சோ இங்கேயும் 2 தான் கிடைக்குது, இங்கேயும் 2 தான் கிடைக்குது. அததான் அவங்க சொல்றாங்க, ஏ கமா பியின் மீப்பெரு பொது வகுத்தியானது ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி கமா பியின் மீப்பெரு பொது வகுத்தியாக இருக்கும். அடுத்தது 3 எண்களின் மீப்பெரு பொது வகுத்தியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஏ கமா பி கமா சி என்பன கொடுக்கப்பட்ட மிகை முழுக்கள் என்க. ஏ கமா பி கமா சி என்ற 3 மிகை முழுக்களை எடுத்துக்கும். இதோட மீப்பெரு பொது வகுத்தியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த ஏ கமா பியோட மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிப்போம். அதை டின்னு எடுத்துக்கும். இப்ப டி ஈக்குவல் டு ஏ கமா பி. இந்த ஏ கமா பியோட மீப்பெரு பொது வகுத்தி டி. அடுத்தது இந்த டியையும் சியையும் பயன்படுத்தி மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்கணும். அந்த பொது வகுத்தி தான் இந்த ஏ கமா பி கமா சியோட மீப்பெரு பொது வகுத்தியாக இருக்கும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். 396.504.636 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி காண்க. நம்ம ஃபர்ஸ்ட் 2 எண்களை எடுத்துக்கும். இதோட மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிப்போம். இப்ப 504.396 மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிப்போம். 504.96 ஒரு தடவை பெருக்கிட்டு 108 கூட்டும் போது நமக்கு 504 கிடைக்கும். ஸோ மீதி 0 கிடைக்கல. அப்ப மறுபடியும் இந்த 396 எடுத்துக்கும். இப்ப 108 இந்த 108 3 பெருக்கும். பெருக்கிட்டு 72 கூட்டும் போது நமக்கு 396 கிடைக்கும். இங்கேயும் மீதி 0 கிடைக்கல. அப்ப மறுபடியும் இந்த 108 எடுத்துக்கும். 108 ஈக்குவல் டு 72 × 1 + 36 108. இப்பவும் மீதி 0 கிடைக்கல. அப்ப இந்த 72 எடுத்துக்கும். 72 36 × 2 = 72. அப்ப மீதி 0. இந்த இடத்துல மீதி 0 கிடைச்சிருச்சு. அப்ப 504 மற்றும் 396 மீப்பெரு பொது வகுத்தி 36 இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 எண்களோட மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிச்சாச்சு. என்ன விடை கிடைச்சிருக்கு? 36. இப்ப இந்த 36 க்கும் 636 மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். இப்ப 636 ஈக்குவல் டு 36 17 பெருக்கிட்டு 24 கூட்டும் போது நமக்கு 636 கிடைக்கும். இப்ப 24 கிடைச்சிருக்கு, மீதி 0 கிடைக்கல. சோ மறுபடியும் இந்த 36 எடுத்துக்குவோம். 36 = 24 ஒரு தடவை பெருக்கிட்டு 12 கூட்டும் போது நமக்கு 36 கிடைக்கும். ஸோ மீதி 0 கிடைக்கல. மறுபடியும் இந்த 24 எடுத்துக்குவோம். 24 = 12 பெருக்கும்போது நமக்கு 24 கிடைக்கும் +0 மீதி 0. அப்ப 636 மற்றும் 36 மீப்பெரு பொது வகுத்தி 12. அப்ப கொடுக்கப்பட்ட 3 எண்களோட மீப்பெரு பொது வகுத்தி 12 இருக்கும். அடுத்தது இரு மிகை முழுக்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1 எனில் அவ்விரு எண்களும் சார்பகா எண்கள் என அழைக்கப்படும். அதாவது 7.12 ரெண்டு மிகை முழுக்கள் எடுத்துக்கோம். இப்ப 7.12 2 எண்கள் எடுத்துக்கோம். இந்த 2 எண்களையும் 1 தவிர வேறு பொது வகு எண்ணால் வகுக்க இயலாது. அப்ப இதோட மீப்பெரு பொது வகுத்தி 1 இருக்கும். அப்ப இந்த 2 எண்களையும் நம்ம சார்பகா எண்கள்னு சொல்லுவோம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.